ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள், அதாவது பழனியில் சமாதி கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள், ஸோ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஞானியர்களும் சன்னியாசிகள் அவர்களை பற்றின அந்த வரலாறுகள்லாம் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அவர்களுக்கு உண்டான சிறப்பு என்ன, அவர்கள் செய்த அற்புதங்கள் என்ன, மக்களுக்கு வந்து அவர்கள் என்னென்னலாம் உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அதில் ஒரு தரா தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் பிறந்தது கர்நாடகா, ஒரு சிறிது காலம் வாழ்ந்தது வந்து ஆந்திரா, சமாதி கொண்டது தமிழ்நாடு. இவருடைய சீடரில் ஒருத்தர் ஒரு கேரளக்காரர், மலையாளத்துக்காரர். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த என்டையர் சவுத் ரீஜனை கவர் பண்ணிட்டாருங்க. அப்படியே நிறைய அற்புதங்கள் செய்து மக்களுக்காகவே வாழ்ந்து இறந்த ஒரு இறக்கலை சமாதி நிலை அடைந்த ஒரு ஞானி, ஒரு சன்னியாசி அப்படிங்கிறது தான் ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள். ஸோ இவருடைய சமாதிக்கு எதுக்காக போனோம், ஆன்ம முன்னேற்றத்திற்காக போகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு இது. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது தேவையில்லை. சராசரியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், உடல் உபாதைகள், தீராத நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இவருடைய சமாதிக்கு போய் வந்தால் அது தீரும். அவர்கிட்ட ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது வச்சுட்டு வரும்பொழுது தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோடு அவருடைய சமாதிக்கு போகும்பொழுது இன்றளவும் அவர் வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியும் உண்டு. ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம இது ஒரு ப்ரிஃபேஸாக வச்சுட்டு, ஒரு இன்ட்ரோவாக வச்சுட்டு நம்ம அவரை பற்றின இது செய்திகள் பார்க்கலாம். கர்நாடகாவில் மேங்களூர். ஸோ அங்கே ஈஸ்வரமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் நாராயணன் பர்வதம் வாழ் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக இவர் பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இளங்கோவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம முன் பார்த்த அந்த ஞானியர்கள் சன்னியாசிகள், ஸோ அவர்களுடைய அந்த புராணங்கள்லாம் பார்த்துட்டு வரும்போது வரலாறுலாம் பார்க்கும்பொழுது காமனான இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த இளம் வயசுலேயே அவர்கள் வந்து ஒரு ஞானியர் அப்படிங்கிறதுக்கு உண்டான இலக்கணம் தெரிஞ்சிடும். இதே போல தான் இவருடைய வாழ்க்கையும், அந்த பேச்சில் ஒரு முதிர்ச்சி, நல்ல அந்த நடத்தையில் ஒரு ஒழுக்கம். ஸோ அது வந்து ஒரு சரியாக அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, அந்த சின்ன பசங்க கூட, அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய வயசுலேயே பார்க்கும்பொழுது பசங்க கூட விளையாட விளையாட திடீர்னு அப்படியே உட்காந்து அந்த ஒரு தியான நிலைக்கு போயிடுவாராம். அந்த அது அது ஏன் நடக்குது, எப்போ நடக்குது, எந்த மாதிரி எந்த நேரத்தில் அது ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு தெரியாது. நல்லா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, டக்குனு அப்படி உட்காருவார், தியான நிலைக்கு போயிடுவார். அப்படி போகக்கூடிய ஒரு சில நாட்கள்லாம் பார்த்தோம்னா அவர் திருப்பியும் பழைய நிலைமை கொண்டு வரக்கு குச்சி எழுதினால அடி கொடுத்து தான் அவர் திருப்பி கூப்பிட்டு வருவாங்களா, அந்த அந்த உடல் வந்து திருப்பி அந்த கான்சன்ட்ரேஷனை திருப்பி கொண்டு வரக்கு, விச் இஸ் வெரி பேட், பண்ணக்கூடாது, பட் அந்த காலத்தில் அது நடந்திருக்கு. ஸோ ஒரு நாலு அடி கொடுத்து தான் அவர் திருப்பி கூப்பிட்டு வருவாங்களாம். இது வந்து ரொட்டீனாக நடக்க அந்த நண்பர்களில் ஒரு சில நல்ல பசங்க, நல்ல குடும்பத்து பசங்கன்னு வச்சிங்களேன், நல்லா வளர்த்திருந்துருக்காங்க கூட அந்த பசங்களை, இவர் வந்து அந்த தியானத்தில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அந்த ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவருக்கு பாதுகாப்பாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவருக்கு அந்த தியானத்துலேருந்து எந்திரிக்கும் பொழுது அவருக்கு பசிக்கு ஏதாவது சாப்பிட்றது கொண்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம். என்ன பெருசாக கேட்பார், ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டம்ளர் பால் தான் குடிப்பாராம். ஸோ இந்த மாதிரி குழந்தையை கொண்டு வந்து உணவை கொடுக்குறதும் உண்டு, கொடுத்த உணவு வந்து அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை திருடி குடித்த பசங்களும் உண்டு. ஸோ இந்த மாதிரி பெருவாரியாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்கும்னு பாருங்களேன். அப்படி ஒரு நாள் வந்து இவர் அந்த தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கார். அந்த தியானத்தில் இருக்கும்பொழுது ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி அடிச்சிருக்கு, சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே அப்படி கீழே விழுந்துருச்சான். ஆனால் இவர் அமர்ந்து இருந்த அந்த ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படி அமைதியாக அந்த மரம் மட்டும் அப்படி நல்லா குத்துக்கல்லாட்டு அப்படி ஜம்முன்னு நின்றுட்டு இருந்திருக்குன்னு. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் அடிக்கடி அந்த அவரை சுற்றி நடக்கக்கூடியது அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்படியே அவருடைய வாழ்க்கையை நகர்ந்துகிட்டே போகுது. ஒரு வாலிப பருவம் அடைகிறார், வீட்டில் வந்து திருமணம் பேச்சு எடுக்கிறாங்க. அழுத்தமாக வந்து எனக்கு திருமணம் அப்படிங்கிறது வேண்டாம், நான் வந்து இந்த ஞான பாதையில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து அப்படியே வெளியே வந்துடுறார். நான் இந்த இந்த வழியில் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறார். அப்படி வருந்த இடம் தான் ஆந்திரா. அங்கே சிறிது காலம் காலத்தை கழிக்கிறார். போகிற இடம் வந்து மலை காடுகள்லாம் போகும்பொழுது நிறைய அந்த தவமெல்லாம் ஏற்றிக்கிட்டு கோதாவரி நகர் மாநகர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கோதாவரி, ஸோ அந்த இடத்துக்கு வர்றார். அங்கே வந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே தவமை ஏற்றிகிட்டு இருக்கார். அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாக்ராசனம், அதாவது டைகர் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அந்த ஒரு நிலையில் நின்று அவர் பாட்டுக்கு அந்த தியானத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த கால் அப்படியே போய் லாக் ஆகிடுச்சு. அந்த அந்த கால் அதுக்கு மேலே அவரால் நார்மலாக கொண்டே வர முடியல. பட் அதை பற்றி அவர் எந்த பாதிரேஷனும் இது பண்ணல, அவர் பாட்டுக்கு அந்த தியான நிலையிலேயே இருந்தாராம். அவர் எப்போல்லாம் அந்த தியானத்தில் உட்கார்றாரோ அவரை சுற்றி இந்த எறும்பு பூச்சி, இந்த எட்டுக்கல் பூச்சி அதெல்லாம் அவர் சுற்றி இப்படி நின்றுக்குமா, ஒரு ப்ரொட்டக்டிவ் லேயர் மாதிரின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி நின்றுக்குமா. பட் ஸ்டில் அவர் எதையுமே கண்டுக்கிட்டதில்லை, கால் லாக் ஆகிடுச்சு, அதை பற்றியும் அவர் கவலை இல்லை. அவர் பாட்டுக்கு பசம் இந்த அஷ்டவக்கரர் பார்க்க போகும்பொழுது இந்த குதிரையிலேருந்து இப்படி இறங்கும்போது நில் அப்படின்றவர் அஷ்டவக்கரர், இப்போ ஜனகர் கால் இப்படி தான் நிற்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த போஸ்ட் தான் வச்சுக்கங்களேன். அப்படியே அவர் பாட்டு கால் லாக் அடிச்சு அவர் எந்த கண்டுக்கோ இல்லை அப்படி நின்றுக்கிட்டே இருக்கார். அவரை சுற்றி ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது, யாரும் அவர் பக்கத்தில் போகிறது கூட விருப்பப்படுறதில்ல. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எல்லார் கண்ணிலையும் படுது, ஓப்பன் ஸ்பேஸில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு, பட் யாரும் அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கு எதுக்குமே போகலை.
அப்போ அந்த கோதாவரி டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர் அவரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் இவரை பார்க்க வந்தோன்னே அந்த தபோ நிலையில் பயங்கரமாக ஏதோ ஒரு எனர்ஜி இவங்க மேலே அட்ராக்ட் பண்ணால் அவர் மேலே இதாகிட்டு சரி இந்த ஒரு ஞானி வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்தவங்களாம் நல்லவங்க போல அப்போது இந்த மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அவரை சுற்றி ஒரு குடிசை ஒன்று அமைச்சு கதவு வந்து தாளிட்டு பூட்டிடுறாங்க அவர் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்படியே நாள் ஓடுது. அப்போ அந்த இடத்துக்கு அவரை பார்க்க வந்தவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா தபஸ்வி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே அவருக்கு 180 வயசு அப்படிங்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த அப்போவே அந்தவே எந்த வருஷன்லாம் தெரியல. அப்போது அவருக்கு வந்து 180 வயசு அப்படிங்கிறாங்க. வடநாட்டிலிருந்து வந்ததாகவும் செய்தி உண்டு. அப்போ இவரை பார்த்துட்டு இவர் இந்த நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரி சிரிச்சுட்டு அவர் வாட்டுக்கு பெசாமல் போய் அவர் அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து அவர் வாட்டுக்கு தவமையிட்டுகிட்டே இருந்திருக்கார். அப்படியே கொஞ்ச நாள் போனோன்னே அவராகவே மனசு ஏதோ என்ன நினச்சாரோ தெரியல பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு மருந்து செஞ்சு இவர் நம்ம இவர் இருக்கார் இல்லையா யார் ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள்கிட்ட போய் அந்த மருந்து அவருடைய காலிலெல்லாம் அப்ளை பண்ணி அந்த காலை வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு அப்படியே கொண்டு வந்து விட்டது மட்டும் இல்லாமல் அந்த யோக நிலையினுடைய அடுத்த படிநிலைகள்லாம் அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்து அந்த சமாதி நிலை அடைவதற்குண்டான வழியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். ஸோ ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் அதற்கப்புறம் அந்த சமாதி நிலையும் அடைந்தார் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ அங்கே கொஞ்ச நாள் காலம் கழிச்சுட்டு அப்படி தான் திருப்பி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பழனிக்கு வரார். இங்கே தான் முக்கியமான அந்த சமாதி அடைவதற்குண்டான ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. என்னென்னா நட்ராஜ் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் நட்ராஜ் சுவாமிகள் இல்லை அவர் பேர் நட்ராஜ். ஸோ அவங்க வம்சாவழி தான் இன்றைக்கி அந்த சமாதியை பார்த்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்போ அந்த நட்ராஜ் சுவாமிகள் அவருக்கு வந்து தீராத வயிற்று வலி, எவ்வளவோ மருத்துவம் பார்த்தா அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது தீரவே இல்லை. அப்போது அப்படியே மனக்கவலையோடு அந்த கோயிலுக்கு போகும்பொழுது இப்படி போகும்பொழுது இப்படி பாட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கார். நம்ம ஆளுக்கு தான் வந்து ஏதாவது மேஜிக் பண்ணாத வரைக்கும் நம்ம ஆட்கள் யாரையுமே மதிக்கவே மாட்டாங்க இல்லையா. ஸோ பார்க்குறதுக்கு பரதேசி மாதிரி உட்காந்துருக்கும்பொழுது பைத்தியகரன்னு சொல்லிட்டு போகக்கூடியது தானே. அப்படி அவர் பாட்டுக்கு ஓரத்தில் உட்காந்துருந்திருக்கார். அவர் யாரும் தொந்தரவு பண்ணல. இவர் இந்த நட்ராஜ் சுவாமிகள் அப்படி போகும்பொழுது பேர் சொல்லியே கூப்பிட்டாரா, நட்ராஜ் இங்கே வா அப்படின்னாரான். இது யாரையாவது திடீர்னு ஒரு பைத்தியகரன் என் பேரை சொல்லி கூப்பிட்றதுன்னு சரி அவர் போகும்பொழுது சொல்லுங்கள் சாமி அப்படின்னோடனே உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் இல்லையே ஹே போய் சொல்லாதப்பா வயிற்று வலி உனக்கு இருக்குதானே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க சாமி இருக்குது அப்படின்ட்டு சரி உன் கையை கொண்டா அப்படின்னோடனே இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல ஒரு சிலர் ஆள்காட்டி விரலுங்கிறாங்க ஒரு சிலர் கட்ட விரலுங்கிறாங்க பட் எனவே ஏதோ ஒரு விரல். ஸோ அந்த விரல் இப்படி பிடிச்சி அமுத்தி விட்டோன்னே ஏதோ உடம்புல வந்து ஒரு கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அதோட சரி அவ்வளோ வைத்தியம் பார்த்து என்னென்னமோ பண்ணியும் தீராத வயிற்று வலி பொசுக்குன்னு அப்படி தீந்து போச்சு. அவர் சொன்னாரா இனிமேல் உன்னுடைய வம்சாவழிக்கே இந்த மாதிரி வயிற்று வலி அப்படிங்கிறது சுத்தமாகவே வராது அப்படின்ட்டு. அப்போவே அவர் காலில் விழுந்து சரண்டர் ஆகிட்டு சாமி நீங்கள் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போய் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் போய் எனக்கு பீடிக்கிட்டும் தீப்பெட்டி வாங்கிட்டு வா அப்படின்னாரான். ஸோ வரும்பொழுது அவரை காணோம். அப்புறம் அவர் கூட வந்து தேடி கொஞ்ச நேரம் எங்கே பிடிச்சி அவருக்கு ஒரு வழியாக தேடி பிடிச்சி கொஞ்ச நாள் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரை வந்து வழுக்க டைமாக வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறார். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவருடைய வீட்டில் தாங்க இருக்க ஆரம்பிக்கிறார். இந்த வீட்டில் இருக்கும்பொழுது தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு பழக்கம் உண்டான். ஏன் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாருன்னு கடைசி வரைக்கும் என்ன அந்த ஒரு அர்த்தமே தெரியல அவர் ஏன் அதை பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா வெளிப்புறத்தில் அவர் மலங்கழிப்பது அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. இவருடைய யார் நடராஜ சுவாமியினுடைய அம்மாவும் மனைவியும் பின்னாடி அப்போல்லாம் அந்த கொல்லப்புறம் இருக்குது தெரியுமா புடகாளி. ஸோ அங்கே பாத்திரம் கழுவு போயிட்டாங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி அவர் வந்து மலம் கழிப்பது அப்படிங்கிறதோடைய வழக்கம். இது வந்து அங்கே சராசரி நிகழ்வு. இவர் நடராஜ சுவாமி வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு குழி தோண்டி அதை வந்து புதைக்கணுங்கிறது தான் இவருடைய ஈஸ்வரவட்டா சுவாமிகளுடைய ஆணை. இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். யாருமே அங்கே மூஞ்சி சுழிச்சிக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க. இது கேஷுவலாக நடக்கிறது. ஆனால் வெளியில் நடந்து போகிற பெண்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அதை ஒரு மாதிரி மூஞ்சி சுழிக்க ஆரம்பிச்சோன்னே இது இவங்க பெண்கள்கிட்ட சொல்ல அவர் வந்து நடராஜ சாமிகிட்ட சொல்ல நடராஜ சாமி சாமி அப்படின்னோடனே சரியா அப்படிங்கும்போது ஒரு பாத்திரம் இதுக்காகனு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பாத்திரத்தில் மலங்கழிப்பார். அதை வந்து துணி போட்டு மூடியிருப்பாங்க. அதை வந்து நீ திறந்து பார்க்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது. நீ போய் அந்த குழி தோண்டி அதை உள்ளே கொட்டி மண்ணை மூடிட்டு வந்துடும். அவ்வளோதான் இதுதான் பண்ணுன்னு இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன அவர் இவர் வெளிக்கு போகிறாரு அதை துணி போட்டு மூடி வேற கொடுத்துட்டு அதை திறந்து பார்க்கக்கூடாதுன்னு இதில் என்ன வெளிக்கு போகிறதுல என்னவோ இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் சந்தேகத்தில் திறந்தே பார்த்துட்றாங்க. அப்போது அது அந்த துர்நாற்றம் வீசும். இயற்கையாக அதுதான் நடக்கும். நம்மளுடைய எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடியது அதுதான். அது துர்நாற்றம் வீசலைங்கிறது அங்கே இருக்கக்கூடியது. அது ஏதோ ஒரு சிலர் வந்து நல்ல மனம் இருந்தது அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு சிலர் நம்மளால தான் ஒரு ஒரு பிட்டு சேர்த்து போடணும் மல்லிப்பூ மனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனவே நான் தடிக்கல அது ஒரு நல்ல ஒரு நறுமணம் போல் இருந்தோன்னே அதை தன்னுடைய அம்மாக்கிட்டையும் மனைவிகிட்டையும் காமிக்கும் பொழுது இதை அவர் நோட் பண்ணிடுறார். இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன்டா அவ்வளோதான் அதோட சரி. அதுக்கு மேலே அவர் வந்து நார்மலாக எப்படி அந்த கொள்ளைக்கு போகிற மாதிரி தான் அவர் போய் தான் அந்த மலம் கழிச்சதுண்டா. ஏன் அதை வந்து இவ்வளோ நாள் இப்படி பண்ணினார் அதுக்கப்புறம் ஏன் இதை பண்ணினாரு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து அவர்கிட்ட உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் இருக்கும்பொழுது இவர் நடராஜ சாமியும் அவருடைய வீட்டுக்காரங்களும் வீட்டில் இருக்கவங்களும் அம்மா மனைவி குழந்தைகள்லாம் பார்க்கும்பொழுது
அஞ்சு நாள் வெளியே ஒரு ட்ரிப்புக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் போகிறாங்கன்னு பாருங்களேன். இவர் வந்து ஈஸ்வரப்பட்ட சாமிகள் இந்த அஞ்சு நாளைக்கு உண்டான உணவை வந்து அவர் செஞ்சு கொடுத்துருந்துருக்கார். அப்போ அவங்க சரின்னு சாமி கொடுக்குறாரு, வாங்கிட்டு போயிட்டாங்க. அஞ்சு நாள் அந்த உணவு கிட்டே போகல. நம்ம ஊரில் புளி சாதமும் சப்பாத்தியும் கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஸோ புளி சாப்பாடு இருந்து சப்பாத்தியெல்லாம் கிடையாது. பட் எனிவே ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம், அஞ்சு நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க. பட் அவங்க அஞ்சு நாள் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த உணவு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருந்தது, அந்த உணவு கெட்டே போகலை. அப்போ நடராஜ சாமி போய் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சிரிச்சிட்டே சொன்னாராம், டே நான் சமைச்சது நலவாகண்டா, அதெல்லாம் கெட்டு போகாது அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன 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 விஷயங்கள், யாராவது அவருக்கு வந்து உதவி அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு அற்புதம் பண்ணி கொடுப்பார். ஏன் இந்த அற்புதங்கள் செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய போலி சாமிகள் இன்றைக்கும் உண்டு, அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே உண்டு. இவர்கள் மக்களை ஏமாற்றி அந்த காசு பிடுங்குற வேலையில் இருக்காங்க. சும்மா பேசி 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 பயன் இல்லாமல், அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசி மக்களை மயக்கி அவங்களையும் ஒரு நல்வழிப்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவருக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தன்னை நாடி வந்தால் தனக்கு உண்டான நிறைய நல்லதை மக்களுக்கு சொல்லலாம், சொல்லித்தரலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாங்கிற காரணத்துக்காக தான் இந்த சக்திகளை அவர் பயன்படுத்தி காமிச்சார் அப்படிங்கிறதும் உண்டு. அட்டமா சித்துக்கள் எல்லாமே அவருக்கு வாய்க்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ரேராக இந்த ஹோமம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக, அவர் என்ன பேசுகிறாரு ஒன்றுமே புரியாது. அந்த ஹோமம் நடத்தும்போது அவர் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாருனே புரியாது, ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கும். எதை எல்லாத்தையும் எடுத்து நெருப்புக்குள்ளே போடுறது அவருடைய வேலையாக இருக்குமா. அப்போது இந்த இவர் நடராஜசாமியினுடைய அம்மா வந்து கையில் எங்கேயோ கடைக்கு போயிட்டு கையில் மூட்டை கொண்டு வந்திருக்காங்க. வெடுக்கிற அந்த மூட்டை பிடிங்கி ஹோம குண்டத்துக்குள்ளே போட்டுட்டாரான். அந்த மூட்டைக்குள்ளே தான் அவங்க காசும் வச்சுருந்துருக்காங்க, பணம் வச்சுருந்துருக்காங்க. அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, எல்லாம் எரிஞ்சு போச்சு. இவர் போய் நடராஜசாமிகிட்ட அவங்க அம்மா சொன்னோன்னே, நடராஜசாமி சாமி அதில் தான் அந்த காசு பணம் இருந்ததாம்மா அப்படின்னோடனே, அந்த எரிஞ்ச அந்த சாம்பலுக்குள்ளேருந்து நீட்டாக அப்படி அந்த எவ்வளோ தொகை இருந்தது அந்த தொகை மட்டும் அந்த சாம்பலுக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்துட்டாரான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் அப்படின்ட்டு. இப்போது இவங்க பக்தர்கள்லாம் சீடர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் எங்கேயோ அப்படி நடந்து போகும்பொழுது எல்லாருக்கும் ஒரே தாகம், சாமி தாகம் அடிக்குது அப்படின்னா, அங்கே பெரிய ஒரு தென்னை மரம் நீட்டாக அந்த தென்னை மரத்தை அப்படி வளச்சிட்டாரன், அப்படி சும்மா அப்படி கையிலேயே தென்னை மரத்தை வளச்சிட்டாரான். வேணுங்கிற எண்ணெயெல்லாம் போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த எண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த தென்னை மரத்தை விட்டால் நார்மலாக அது பாட்டுக்கு போய் இதாகிடுச்சான். ஸோ இது ஆதிசங்கரர் ஒரு தடவை பண்ணதாக ஒரு செய்தி உண்டு, எனக்கு தெரியல, பட் இவர் பண்ணினதாக சொல்கிறாங்க. அடுத்தது இவங்க வீட்டில் இவர் இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, பொருட்கள் இல்லை, உணவு பொருட்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இந்த டெலிஃபோன் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 1960கள், ஸோ 50-60 இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். டெலிஃபோன் கம்பம் இருக்கும்ல, அன்றைக்கெல்லாம் டெலிஃபோன் கம்பம் இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரோ, ஒரு கல் எடுத்து அந்த டெலிஃபோன் கம்பத்து மேலே இப்படி வீசுவாராம், டே இந்த மாதிரி மளிகை சாமான வேண்டா கொண்டோடா அப்படிம்பாரு. சும்மா யார் என்ன நினைப்பா, இது யாரோ போய் தீயாரம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த நாள் நிஜமாலுமே யாரோ ஒரு பெரியவர், சாமி நீங்கள் இந்த மாதிரி மளிகை சாமானை கேட்டீங்க அதனால் கொண்டு வந்திருக்கிறேன் சாமி அப்படின்ட்டு ஒரு பெரிய காரில் கொண்டு வந்து 2 மாதத்துக்கு உண்டான மளிகை சாமானுக்கு கொடுத்துட்டு போயிடுவாரான். அதே போல் திடீர்ந்தாப்பில் ஒரு இது அடிச்சுட்டு, இந்த மாதிரி வெளியூரில் இருக்கேடா, உன்னை நான் பார்க்கணும், கொஞ்சம் கிளம்பிப்பா. அடுத்த நாள் அவங்க வந்துடுவாங்க, சாமி நீங்கள் கூப்பிட்டீங்க வந்தேன். இது எப்படி நடக்குது அப்படின்னு வேறே தெரியாது. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூப்பிடுவார், ஏதோ ஒன்று தேவைன்னு இந்த மாதிரி பண்ணுவாரோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்னால் காற்றுல பறக்க முடியும், நிறைய பேரை பறக்க வச்சு கூப்பிட்டு வந்ததாகலாம் வந்து செய்திகள் உண்டு. ரசமணி செய்கிறதுக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி செய்வார் அப்படின்ட்டு. இந்த பழனி திருநெல்வேலி சைட்லலாம் இவரை ரசமணி சித்தர் அப்படின்னு சொல்லியும் பேர் சொல்லி அழைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படிப்பட்டவர் எப்போ சமாதி அடைந்தார்னு எனக்கு சரியான அந்த டேட்டா கிடைக்கல, ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவருடைய சமாதி எந்த இடத்துல இருக்குன்னா, பழனியிலிருந்து திண்டுக்கல் போகிற வழியில் பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ அதுக்கு பின்னாக தான் பார்த்தீங்கன்னா இவருடைய சமாதி இன்றைக்கி வந்து இருக்குது, ஸ்ரீ ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் 60 தடவும் சமாதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 59 தடவை வெவ்வேறு இடங்களில் சமாதி அடைஞ்சு இந்த பழனி வந்து இவருடைய 60வது சமாதி அப்படின்னும், கோயம்புத்தூரில் இன்னும் அவருடைய உருவங்கள் பார்க்கப்படுது, இங்கே 61வது சமாதி அடைகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது இட்ஸ் ஃபார்ஃபெச்ட் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் நம்மளுக்கு உண்மையானு தெரியாது. பட் இந்த பழனியில் இவருடைய சமாதி இருக்குது, இன்றைக்கி வந்து நிறைய பேர் போய் பார்க்குறாங்க, அதனால் பலனும் அடைந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இவர் தான் இதுதான் வந்து ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள். ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக நேரில் போய் பாருங்கள், பார்த்து உங்களுடைய அனுபவங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிந்து கொள்ளலாம். ரைட், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு நம்ம Q&A சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நேர்ந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.